கோவை, பிப்ரவரி 18, 2023. ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று வருகை. கோவையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு, ட்ரோன்கள் பறக்க தடை. ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று சனிக்கிழமை வருவதையொட்டி கோவையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. ஜனாதிபதி கோவை வருகை. ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக தமிழகத்துக்கு வருகிறார். இதற்காக அவர் இன்று சனிக்கிழமை டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் காலை 11:45 மதுரை விமான நிலையம் வருகிறார். பின்னர் அவர் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து தனி விமானத்தில் மாலை 3:10 அளவில் கோவை விமான நிலையம் வருகிறார். அங்கு அவருக்கு தமிழக அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் அவர் குண்டு துடைக்காத பிரத்யேக காரில் புறப்பட்டு ரேஸ்கோஸில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகிறார். அங்கு சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறார். மகா சிவராத்திரி விழா. இதைத் தொடர்ந்து கோவை ஈசா யோகா மையத்தில் நடக்கும் மகா சிவராத்திரி விழாவில் தலைமை விருந்தினராக ஜனாதிபதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார். இதற்காக அங்கு மாலை 5:45 அளவில் சென்று தியான லிங்கம் யோகேஸ்வர லிங்கத்தை வழிபாடு செய்கிறார். பின்னர் அவர் 7:30 காரில் புறப்பட்டு ரேஸ்கோஸ் அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்து உணவு அருந்துவிட்டு இரவு தங்குகிறார். வெலிங்டன் இராணுவ மயம். அவர் நாளை 19 காலை 9 கோவை விமான நிலையத்தில் இருந்து நீலகிரி மாவட்டம் குண்டூர் வெலிங்டன் இராணுவ மையத்திற்கு ஹெலிகாப்டரில் செல்கிறார். அங்கு போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்துகிறார். நண்பகல் 12 அளவில் மீண்டும் ஹெலிகாப்டரின் மூலம் புறப்பட்டு கோவை விமான நிலையம் வந்து அடைகிறார். பின்னர் அங்கிருந்து தனி விமானத்தில் டெல்லி புறப்பட்டு செல்கிறார். 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஜனாதிபதி திரௌபதி முர்மு வருகையை முன்னிட்டு கோவை நீலகிரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. கோவையில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. விமான நிலையம், அரசு விருந்தினர் மாளிகை மற்றும் ஜனாதிபதி செல்லும் பாதைகளிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோவை மாநகரில் 1900 போலீசார், புறநகரில் 3100 போலீசார் என மாவட்டம் முழுவதும் மொத்தம் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் கோவையில் இன்றும் நாளையும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது. ஹெலிகாப்டர் ஒத்துகை. ஜனாதிபதி வருகையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஜிம்கானா மற்றும் ஊட்டியில் உள்ள டீட்டுக்கல் மைதானத்தில் நேற்று ஹெலிகாப்டர் ஒத்திகை மேற்கொள்ளப்பட்டது.